ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே வீக்கெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணியிருக்கோம். ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிக்கணும்னு கூட நம்ம நிறைய பேருக்கு தோணியிருக்கோம். பட் என்றைக்காவது ஒரு சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு சுடுகாட்டு நடுவில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா தோணியிருக்கா? அப்படி ஒரு இடம் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரையல்ஸ். நம்ம அந்த டெரரான ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸை பற்றி ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருவோம். 2019 ஜொமேட்டோவோட ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க சிட்டிஸ்லேயே டெல்லியில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஈட்டரிஸ் இருக்குது, சாப்பிட்ற இடம். அது வந்து 16,000 சாப்பிட்ற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் 2019 லைவ் மின்ட் ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்க கிண்டி அந்த ஏரியா தான் வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட். ஒரு ரெண்டு பேர் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா இந்தியாவிலே அதுதான் வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஆன் அன் ஆவரேஜ். ஸோ ஒரு ஆவரேஜாக இப்போ ஒரு 100 ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ஏரியாவில் அப்படின்னா அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3,200 ரெண்டு பேருக்கு. அண்ட் ஆப்வியஸாக அந்த பக்கம் ஐடிசி கிராண்ட்ஷோலாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவோட காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தெரியுது. பட் ஸ்டில் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க கிண்டி அங்கே தான் வந்து 3,200 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. அண்ட் அதுதான் இந்தியாவிலே காஸ்ட்லியஸ்ட் அண்ட் அன் ஆவரேஜ் ஏரியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற ரெண்டு ஏரியா ஏரோ சிட்டி 2,680 அண்ட் சாணக்கியபுரி 2,550. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து காஸ்ட்லியஸ்ட் ஏரியா டு டைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா வந்து டைனிங் அப்படி தான். அதாவது லைக் நம்ம டின்னருக்காக சாப்பிட்ற டைம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆர் அதுதான் அவங்களோட பீக் ஹாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவிலே நிறைய வெரைட்டிஸ் எங்கே கிடைக்கும், வெரைட்டி ஆஃப் குவிசின்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்க இந்திரா நகர் அங்கே வந்து 35 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குவிசின்ஸ் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹைதராபாத்தில் இருக்க கச்சிபவுலியில் 31 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குவிசின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சென்னையில் இருக்க நுங்கம்பாக்கத்தில் 30 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குவிசின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்க ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹைதராபாத்தில் இருக்க பவாச்சி. அதில் வந்து 43,000 ரிவ்யூஸ் இது வரைக்கும் 2014 இருந்து பார்த்தோம் அப்படின்னா 43,000 ரிவ்யூஸ் வந்திருக்கு. அண்ட் இதுதான் நம்ம இந்தியாவிலே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜாஸ்தியாக வந்து ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பெங்களூரில் இருக்க பிஒய்ஜி ப்ரூவஸ்கி ப்ரூவிங் கம்பெனி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் டியாட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டும் ரெண்டுமே பெங்களூரில் இருக்குது. அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 19,000 ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் 16,000 ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ரிவ்யூஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கிற டாப் 3 ரெஸ்டாரண்ட்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ். அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு வைட் பார்த்தோம் அப்படின்னா டாப் 10 கண்ட்ரீஸ் சிஎன்என் ரிப்போர்ட் பிரகாரம் 2019 இருக்க ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா இட்டாலி தான் வந்து இருக்கிறதுலேயே கண்ட்ரீஸ்லேயே பெஸ்ட் பிளேஸ் டு ஈட், சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இட்டாலி தான் அதில் டாப்பில் இருக்குது. அதுக்கடுத்தது சைனா, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், ஜப்பான் அண்ட் நம்ம இந்தியா வந்து 6th பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா கிரீஸ், தாய்லாந்து, மெக்சிகோ அண்ட் யூஎஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியா 6th இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம அந்த டெரரான ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பேர் நியூ லக்கி ரெஸ்டாரண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த நியூ லக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம். இந்த ஏரியா பேர் லால் தர்வாசா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு 50 வருஷம் ஆகுதான். ஸோ இந்த லால் தர்வாசா ஏரியாவில் நியூ லக்கி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க்காகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஹேங் அவுட் பிளேஸ் மாதிரியா, ஸோ எல்லோரும் அங்கே வந்து கேதர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி ஒரு 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 வெல் நோன் லேண்ட்மார்க் அண்ட் ஒரு ஹேங் அவுட் பிளேஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கே வந்து டீ, காஃபி, சாண்ட்விச்சஸ், சூப், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்தியாவோட ஃபேமஸான ஆர்டிஸ்ட் எம்எஃப் ஹுசேன் அடிக்கடி வந்து இங்கே டீ குடிப்பார் அப்படின்னும் அவர் ஒரு இன்டர்வியூவில் லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு ஃபீல் இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கொடுக்குது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அவரோட ஞாபகமாக இங்கே எம்எஃப் ஹுசேனோட ஒரு பெயிண்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் இந்த இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிஷன் குட்டி அப்படிங்கிறவர் ஒரு இடம் வாங்கியிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு அங்கே வந்து இந்த மாதிரி யாரையும் புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு 12 இறந்து போனவங்களை புதைச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹோட்டலோட டிசைனே வந்து அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள சுற்றி வந்து ஒரு ஸ்டீல் ஃபென்சிங் போட்டு அண்ட் மீதி இருக்கிற கேப்ஸில் தான் வந்து ரிமைனிங் டேபிள்ஸ் போட்டுட்டு அங்கே விசிட்டர்ஸை அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஸ்டீல் ஃபென்சிங் எதுக்கு அப்படின்னா, அந்த புதைச்ச இடத்துல யாரும் அது மேலே ஏறி போயோ அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டீல் ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டீல் ஃபென்சிங் இருக்க ஏரியாவை டெய்லி காலையில் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பூக்களெல்லாம் அதில் போடுவாங்களாம். அது வந்து இந்த ஹோட்டலோட ஒரு வழக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு லக்கியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் சொல்கிறாரு. அண்ட் அதுக்காக தான் இந்த ஹோட்டலோட பேர் வந்து நியூ லக்கி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. யாருக்கு லக்கியோ இல்லையோ அந்த ஓனருக்கு நல்ல லக்கு தான். ஏன்னா அந்த ஊருக்கு வரவங்க யாராக இருந்தாலும் அந்த இடத்த உருவாட்டியது வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு க்யூரியாசிட்டி, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே இந்த இடத்த உருவாட்டியதை வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்களாம். இந்த வீடியோ நிஜமாகவே கொஞ்சம் க்யூரியஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரையல்ஸ்.